இந்த கட்டுமான துறை மிகவும் பின்தங்கி உள்ளது. அதுவும் கொரோனாக்கு பிறகு எங்களால் வந்து இந்த தொழிலே முன்னோக்கி செல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாதிப்பு மிகவும் கடுமையாக இருக்கிறது. ஒரு சில நல்ல காரியங்களை தமிழக அரசு செய்திருந்தால் கூட, அதாவது காமன் பில்டிங் ரூல்ஸ் 2019 எங்களுக்கு எடுத்து வந்தால் கூட அது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் சில விஷயங்களுக்கு எடுத்துக்கும் போது, இந்த ஃபஸ்ட்டு சேலில் வந்து உங்களுக்கு வந்து யூடிஎஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இப்போ எல்லா முடிந்த பிறகு ஃப்ளாட்டை கட்டி முடிந்த பிறகு கூட அது பண்ணலான்னு அந்த மாதிரி ஒரு சலுகைகள்லாம் கொடுத்துருந்தால் கூட, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் வந்து அதிகமாக ஃப்ளாட்ஸோ இந்த ரியல் எஸ்டேட் துறையில் ஃப்ளாட்ஸோ இல்லை வீடுகளோ விற்பனை ஆகுவதற்கு மிகவும் கடினமான ஒரு காரணத்தை நாங்கள் ஆய்வு மூலம் கண்டுபிடித்துள்ளோம். அதற்கு முக்கிய காரணம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். எந்த மாநிலத்திலும் இந்த அளவிற்கு அதிகமாக எந்த மாநிலத்திலும் கிடையாது, அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 7+4% ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு 7% பத்திரப்பதிவு கட்டணம் ஒரு 4%, மொத்தம் கிட்டத்தட்ட சேர்ந்து 11% வெறும் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கு மாற்றம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஒரு சராசரி மனிதர் வீடு வாங்க அவருக்கு வந்து ஏதாவது வாழ்க்கையில் இன்றியமையாதது உங்களுக்கு தெரியும், உள்ள உணவு, உடுக்க உடை மற்றும் இருக்கும் இடம், இந்த மூணுத்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து 11% வந்து வெறும் ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸும், அது இல்லாமல் கட்டுமானத்திற்கு ஜிஎஸ்டி மூலமாக ஒரு 18% வந்து நாங்கள் கட்டுவதற்கு கட்ட வேண்டும், தனியாக அவங்க 5% கட்ட வேண்டும். இதெல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35% வந்து வெறும் வீடு வாங்குவதற்கு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதனாலேயே நிறைய பேர் வந்து வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். 1 கோடி ரூபாயில் 35 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு வெறும் அரசிற்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இது சம்பந்தமாக திருமதி பீலா ராஜேஷை நாங்கள் சந்தித்து எங்கள் மனுவினை நேரடியாக கொடுத்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். பட் இருந்தால் கூட எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை. எத்தனையோ கடிதங்கள் வந்து தமிழக அரசுக்கு எழுதிவிட்டோம், ஆனால் எதற்கும் எங்களை அழைத்து கூப்பிடவில்லை. மற்ற மாநிலத்தை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டோம், அதாவது அசோசியேஷன்லேருந்து வந்தோம்னா கூப்பிட்டு கேட்டு எதாவது பண்ண முடியுமான்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போது சமீபத்தில் கேட்டிங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து 4% ஆக்கிட்டாங்க, மகாராஷ்டிராவில் 3% ஆக்கிட்டாங்க, அதுவும் அக்டோபர் வரைக்கும் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் ரியல் எஸ்டேட் துறைக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஊக்குவித்து இந்த தொழிலை மேம்படுத்தி நிறுத்துவதற்காக ஆவணம் செய்து வருகிறார்கள். அதே போல் தமிழக அரசும் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு கண்டித்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை கண்டிப்பாக குறைக்க நாங்கள் வலியுறுத்துகிறோம். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த சொத்து வரியும் குடிநீர் வரி, உங்களுக்கெல்லாம் தெரியும் 2018-19 இந்த சொத்து வரியை வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 50%, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரேடியாக 100% இன்க்ரீஸ் பண்ணாங்க. எல்லா தரப்பினரும் அதை வந்து எதிர்த்து அதைக்கு வந்து மனு கொடுத்து தமிழக அரசிற்கு முறையிட்டதினால் 2018-19 உள்ள நிலைமையை மறுபடியும் மாற்றிட்டாங்க. ஒன்றும் ஏற்றலை, ஒன்றும் பண்ணல, மறுபடியும் அதே பழைய ரேட்டுக்கே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி என்று சொல்லக்கூடிய குடிநீர் மற்றும் வடிகால் வாரியம் மட்டும் அந்த ஏற்றினதை ஒன்றும் குறைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. 2018-19 ஏற்றின அமௌண்ட்டை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு, அதே பழைய விலைக்கு. அதுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் தமிழக அரசுக்கு. ஆனால் அந்த தமிழக அரசு செய்த அந்த ஒரு இன்னொரு செக்ஷனில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு சிஎம்டபிள்யூசிசி அதை மாத்திரம் குறைக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து உடனடியாக கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கொரோனாக்கு அப்புறம் நிறைய பில்டிங் வந்து கமர்ஷியல் பில்டிங் ஆனாலும் சரி ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆனாலும் சரி நிறைய பேர் காலி செய்துட்டு இருக்கிற வாடகையில் பாதி கட்ட முடியுமா இல்லை கொஞ்சம் குறைச்சி கட்ட முடியுமா என்ற சூழ்நிலை இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. இந்த சுமையை வந்து உடனடியாக தமிழக அரசு வந்து தலையிட்டு இதை குறைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெலுங்கு அண்மையில் இருக்கின்ற மாநிலம் தெலுங்கானாவில் இன்றைக்கி வந்து டிஎஸ்பி பாஸ் முறையில் பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வந்து 21 நாளுக்குள்ளே வரலைன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் வந்துடும். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையில் அதே போல் தமிழ்நாடு அரசும் இங்கே போனோம்னா ஃபைலை கொடுத்து ஒருத்தர்கிட்ட போகிறது, அப்புறம் இன்னொரு செக்ஷனுக்கு போயிட்டு அவங்ககிட்டருந்து இன்னொரு அதிகாரிகிட்ட போயிட்டு எல்லாரையும் பார்க்கறதுக்குள்ளே இந்த வியாபாரத்தையே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
இதை குறைத்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் வந்து உடனடியாக 21 நாட்களுக்குள்ள ஒரு அப்ரூவல் வர மாதிரி எங்களுக்கு வந்து செய்து கொடுக்க வேண்டும். அதே போல் ஒப்பந்தம் இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய ரோட் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஹைவேஸ் கான்ட்ராக்டர் இருக்காங்க, கார்பரேஷன் கான்ட்ராக்டர், அத்தனை கான்ட்ராக்டர்ஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி நிலுவையில் உள்ள தொகை வந்து கொடுக்க வேண்டிய தொகை வந்து 6,000 கோடி நிலுவையில் உள்ளது. அது இல்லாத உடனடியாக இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ் டெண்டர் கூப்பிட்டுருக்காங்க. இருக்கிறத வாங்கின பண்ண வேலைக்கு முதல்ல செட்டில் பண்ணல, ஆனால் 20,000 கோடிக்கு மறுபடியும் டெண்டர் கொடுக்குறாங்க. இந்த ஒரு அவல நிலையை மாற்ற வேண்டும். முதல்ல அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணும், ஏன்னா அவங்களாம் பேங்க் லோனோ பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கேரண்டி வச்சு தன்னுடைய சொத்து விலையும் தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த பணத்தையும் மொத்தத்தையும் வச்சு அந்த பண்ணிவிட்டு இப்போ அந்த பணத்தை வாங்குறதுக்காக அலைஞ்சிட்ருக்காங்க, முடியல. இதுக்கு நடுவில் ஃப்ரெஷ் டெண்டர் வேறு. ஆக இந்த செய்தியும் நீங்கள் வந்து உடனடியாக கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 6,000 கோடி நிலுவையில் உள்ளது, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி மேலும் விரிவாக, அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி விஷயம்லாம் நம்ம வந்து இது மாநிலத்துக்கு சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் மத்திய அரசுக்கு சம்மந்தம். எங்களுடைய ஆல் இண்டியா லெவலில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் வந்து நிறைய கடிதாசிகளும் நிறைய கடிதங்களும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கும் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் உங்களால் தான் முடியும், ஏன்னா வந்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்துறை மற்றும் செய்தித்தாள்களில் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைத்து வீடு வாங்குவதற்கு முன் வந்தால் நம்முடைய பொருளாதாரம் மட்டுமல்ல நம்முடைய அத்தனை நிலைமையும் வாங்குவதற்கு மக்கள் தெரியாத தயாராக இருக்கிறார்கள். ஆனால் 35% வெறும் வரிக்கு மட்டுமே கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பதால் வாங்குபவர்களும் யோசிக்கிறார்கள். இதை தயவுசெய்து மனதில் கொண்டு நீங்கள்தான் அதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு